தளரினோ எனதுரனோ தொடரினோ உனகழல் தொழுதெழுவே கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ யமையாளு மாறி இவதொன்று யமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருளாபடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகன் வேடத்து உச்சி வைத்தது பசும் ஒன் ஆயிரக் கிளி ஒன்று புளியகோன் எப்பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் மன்றொண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் கையில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ சிலனிகள் மூலாகமப் பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்களிய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டவில் உளொடு சிவனோடு உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதங்கை ஹரஹர மகாதேவாம் எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலை அம்மை சமைத எந்தை ஸ்ரீ மாசிலாமணி பெருமான் பொன்னார்த்து உரிமணர்கள் அடிகையின் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமணர்களையும் அடிகையின் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் கமலாசுரன் மல்லாள விநாயக பெருமானிடம் போரில் நின்று பயந்து புறமிதுகிட்டு ஓடி வருகிறான். எங்கே வர்றான்னு பார்த்தா தன்னுடைய கடலில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற கடலின் மத்தியில் வாழ்கின்ற தன்னுடைய தமையனாகிய சங்காசுரனிடத்திலிருந்து பணிந்து நிற்கிறது. சங்காசுரன் பார்த்து சொல்கிறான் தமையனை பார்த்து, தம்பி இன்று காலையில் நீ இப்போ போருக்கு போகும்போது இருந்த உன்னுடைய முகம் இப்போ இல்லையப்பா, என்ன ஆச்சு? ஆலைவாயில் பட்ட கரும்பு போல உனது சரீரமெல்லாம் நொறுங்க வந்திருக்கிறைய அப்படின்னு தம்பியை பார்த்து கேட்குறாரு. ஏன் உடனே அவர் சொல்கிறாரு, அண்ணனை பார்த்து வீரத்தில் சிறந்த நம்முடைய படைகளெல்லாம் பின்னிட்டு ஓடின அப்படின்னு சொன்ன உடனே பகைவரை பார்த்து நீ ஓடி வந்தா அது உன்னுடைய ஆண்மைக்கு அழகாகுமா? யாவராலும் சாகாதிருக்கின்ற வரத்தை நீ பெற்றிருக்கிறாய். நீ போய் ஒரு அந்தனனுடைய போருக்கு பயந்து ஓடி வந்திருக்கிறியப்பா அப்படின்னு தன்னுடைய தம்பியை பார்த்து கேட்குறாரு. உன்னுடைய வீரமே உனக்கு தெரியாதா? உன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் சிந்தனா, அது ஒவ்வொரு இரத்தத்துக்கும் ஒவ்வொரு சொட்டுக்கும் உன்னை ஒத்த ஒரு வீரர் அளவற்ற பேர் உண்டாகும்படியாக உனக்கு ஒரு சக்தி இருக்கு. அதை கூட நீ உன்னுடைய புத்தி மயக்கத்தால் மறந்து விட்டாய் அப்படின்னு தன்னுடைய தமையனை பார்த்து கேட்குறான். நீ பெற்றிருக்கின்ற இந்த வரங்களை நான் பெற்றிருந்தால் இன்னும் எதிரியை வந்து விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் ஒரு தைரியத்தை கொடுத்துட்டார் தம்பிக்கு, சங்காசுரன் கமலாசுரனுக்கு உடனே ஒரு தைரியம் வந்துருச்சு. சரி, இனிமே நம்ம இன்னைக்கு போய் நான் எப்படியாவது ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு தன்னுடைய தமையனிடம் சொல்லிவிட்டு கமலாசுரன் கிளம்புகிறார். தேவரீரிட்ட கட்டளைப்படி நாளை நான் யுத்தத்திற்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுத்து விடைகள் பெற்று கிளம்பிட்டான். இப்போ இங்கே என்ன நடக்கு, அன்று இரவு முழுவதும் அப்படியே நித்திரை இல்லாமல்
எப்போ சூரியோதயம் ஆகும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம் அடிகள் இங்கு உரைத்தவாறே அமர் செய்ய செல்வ நின்று ஓர் தொடி பொலி தடக்கை கோப்பி தொழும் கமலா சுரன்றான் பிடிகளின் வரவு நோக்கி விழி துயின்றிலன் மற்றிப்பால் நெடியவன் அரியாநாதன் நிலைமையோ உரைப்ப கேளாய். விடிய விடிய தூங்கல, எப்ப சூரியன் வருவான் பார்த்து அவருடைய வரவை நோக்கி தன்னுடைய தமையன் சொன்ன அந்த அறிவை இங்கு வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். கார்வலர் மாலை தண்ணீர் காதலர் வரவு நோக்கும் சீர்வலர் மடவார் போல செருக்கல திசையே நோக்கும் நார்வலர் முனிவர் முன்ன நம்பிரான் அண்ணலோடு ஆர்வமிக்குடையராகி அவரெழுந்திரைஞ்சி நின்றார். அங்கே சுந்தராசிரமத்தில் இருக்கிற முனிவர்கள் எல்லாம் யுத்தத்திற்கு சென்று நமது கிருபாமூர்த்தி எப்போது வந்தருள்வார் என்று மாலை காலத்தில் தங்கள் காதலர் வரவை நோக்கி இருக்கின்ற மங்கையர் போல போர்க்களத்தை திசையை நோக்கி எதிர்பார்த்திருந்தார்கள். உடனே விநாயகமூர்த்தி அச்செருக்களத்தை விட்டு வருகிறார். கரிசரு தவங்கள் சான்ற கௌதமர் ஆதியான அரியமாதவரை நோக்கி அகிலமோ நொடியினேற்றோம் பெரிய மல்லாளர் என்னோ பிஞ்ஞகர் குய்யந்தாங்கி உரிமையின் மனம் சோதிப்ப ஒரு மொழி உரைக்கலுற்றார். இங்கே விநாயகமூர்த்தி வந்த உடனே எல்லா முனிவர்களும் அவரை சந்தோஷத்தோடு பணிந்து வணங்கி நிற்கின்றார்கள். அப்போது கௌதம முனிவர் விநாயகமூர்த்தி கௌதம முனிவர் முதலிய முனிவர்களை பார்த்து அன்போடு ஒரு நொடிப்பதில் நொடிப்பொழுதில் எல்லா உலகங்களையும் நீற்றவல்ல மகத்துவத்தை தமக்குள்ளே மறைத்து அம்முனிவர்களுடைய மனத்தை சோதிக்க வேண்டி விநாயகமூர்த்தி சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறாரு? மனம் சோதிப்ப ஒரு மொழி உரைக்கலுற்றார். நலிவு செய்த அகிலமெல்லாம் நன்னிய வனசப்பேரான் வலிகினீர் பெரியன் கண்டீர் வகுத்து நாம் புரியா நின்ற ஒளிகளே போருக்கெல்லாம் உடைந்திலன் சமப்போர் செய்தான் கலிகளே நமது சேனை முழுவதோங்காதினானேம். கமலாசுரனுடைய வல்லவங்களை பார்த்தீங்களா? எனக்கு சரிக்கு சரியாக போர் பண்ணுறான். ஆனால் நாம் செய்து வந்த யுத்தங்களுக்கெல்லாம் சிறிதும் பின்னடையாமல் சரிக்கு சரியாக பண்ணான். அவனை போன்ற சுத்த வீரன் இந்த உலகத்தில் எங்கே மூன்று உலகத்தை தேர்ந்தாலும் கிடையாது. உடனே இதை கௌதம முனிவர் கேட்டார். என்ன சுவாமி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. இலகிய சுத்த வீரன் எனப்படும் அவனை ஒப்பார் உலகம் ஒன்றிடத்தும் இல்லை என உரை தருள கேட்டு கலவிய அன்பு பொங்க கௌதமன் என்னும் தூயோன் அழகில் வேறறிவன் செய்ய அடிமலர் வணங்கி சொல்வான். இதை கேட்ட கௌதம முனிவன் விநாயக பெருமானை வணங்கி சுவாமி எப்படி இப்படி சொல்கிறார் சுவாமி அப்படின்னு கேட்க வர்றாரு. என்ன சொல்கிறாரு? எம்பிரான் படைகள் எல்லாம் இறந்தன எனவல்லாத உம்பரார் முதலோர் போல உரைப்பதென் இனிது நோக்கா இம்பரார் மகிழ எல்லாம் ஈண்டின நினது பாங்கே பம்பிய வாரே மீண்டும் ஒடுங்கின பரமானந்தா. சுவாமி சேனைகள் எல்லாம் மடிந்து போயின என்று ஏனைய தேவர்களைப் போல நீர் சொல்லலாமா? நீர் எதற்காக இந்த வார்த்தை சொல்றீர்? தேவரீருடைய கிருபையினால் யாவரும் கண்டு சந்தோஷம் எய்தும்படியாக சகல சேனைகளும் உண்டாக்கின மீண்டும் அவ்வாறே தேவரிடத்தில் ஐக்கியமாயின. இப்ப நீர் நினைச்சா ஒரு நொடி பொழுதுல அவ்வளவு சேனைகளையும் கொண்டு வந்துடலாமே. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளதோ என்று நமது அப்பர் பெருமான் சொல்லுவார் இல்லையா, அதுபோல அவர் நினைச்சா ஏன் நடக்காது? இன்னொனின் புருவங்கோடின் ஈண்டுவ வேண்டும் சேனை அன்னதன்றாயின் என்னை அருளினார் பணித்தான் மாய்த நன்னர் நம் படையை எல்லாம் நலத்தக எழுப்பி வேண்டும்
கொன்னெடும் படையும் வேறு உயிற்றுவர் அடியேன் என்றான். தேவரீர் அடியேன் மேலே கிருபை வைத்தால் இதுபோல் நிறைய சேனைகளை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறார். மாய்ந்த சேனைகள் அத்தனையும் எழுப்பிவிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே விநாயக பெருமான் அப்படியே சிரிக்கிறாராம். வள்ளலார் அதனை கேட்டு அரிது இளம் உருவர் தோற்றி தெல்லிய முனிவர்தங்கள் செவிபுக விளங்க செல்வான். உள்ளதே உரைத்தாய் நந்தம் உருவழியாமுற்றும் உருவழியாதி முற்றும் பல்ல நீர் உலகில் யாரும் பார்த்திட தோற்றினே மாள். விநாயக பெருமான் அதை கேட்டு அப்படியே புன்முறுவல் பூக்கின்றார். தவமுனியே நீ அருமையாக சொன்னார். நமது பராக்கிரம முதலியவைகளை உலகத்தில் உள்ளோர் அனைவரும் பார்க்கும்படி உண்டாக்கினோம். வேற யார் பார்த்தா இதில் கோதரு நினக்கு மேலாம் குறுமுனி தனக்கு தோற்றோற்று காதரம் எரிந்த காட்சி கசியபன் தனக்கு மேனை தீதரு முனிவர் தம்மீர் சிறந்தவர் தமக்கு நந்த மேதகும் அருளாலாக்கள் ஆதிமே வினவேயானும். அகசிய மகர்ஷி காசிப மகர்ஷி முதலியோர் சிறந்த தவசிரேஷர்களுக்கும் நமது கிருபையினால் ஆக்கள் முதலிய தொழில்களை செய்யத்தக்க வல்லவங்கள் உண்டாயிருக்கின்றன. ஆயினும் ஏகன் என்று சொல்லப்படுகின்ற யாமே முன்னம் மூச்சித்திருக்கின்ற அந்த நமது சேனைகளை எழுப்பி மூ உலகத்தாரும் போற்றி செய்யும்படி நமது சேனைகளை எழுப்பி யுத்தகலத்திற்கு சென்று செல்வோம் என்று கூறுகிறார். ஏகனென்று இயம்பப்பட்ட இறைவனாகிய நாமே முன் சோகமுற்றழுந்த அந்த தொகுபடை எழுப்பிக் கொண்டு காகமும் நரியும் வைத்த களத்திடை அவுணன் தன்னை மாகமோ புவியும் ஏத்த வாட்டுதும் என்று கூறீம். காகமும் நரியும் சூழும்படி அந்த கமலாசுரனை சங்கரித்திடுவோம் என்று விநாயக பெருமான் அருள்வாக்கு கூறுகிறார். விளங்கிய அமுத சஞ்சீவி எனும் அந்திரத்தை உளங்கொள புகுந்து தென்னீர் ஒன்கர தள்ளி தூவி துளங்கி மாய் சேனை எல்லாம் துகழற எழுப்பி வேறோம் வளங்கொணார் படைகள் யாரும் மகிழ்கொள படைத்து பின்னோம். இப்போ அங்கிருக்கின்ற முனிவர்களுக்கெல்லாம் சுவாமி அமிர்த சஞ்சீவி என்னும் மந்திரத்தை உச்சரித்து தனது திருக்கரத்தால் சலத்தை மாய்த்து கிடக்கின்ற சேனைகள் மீது அப்படியே தெளிக்கின்றார். தெளித்த உடனே அந்த சேனைகள் முழுவதும் அப்படியே மீண்டும் எந்திரிச்சிருச்சு. உருவரர் முகத்தை நோக்கி உருவழி அசுரன் தன்னை தெரிதகு சூழ்ச்சியாது செப்புக என்றார் கேட்ட மறுவரும் முனிவரெல்லாம் வரதனி முழுதும் தேர்வை சிறுவரே யாது தேர்ந்தேன் செப்புதற்கு அடிகள் என்றார். இப்போ முன்னிலும் அதிகமான சேனைகளை உண்டாக்கியாச்சு. சரி, இப்போ கமலாசுரனை அழிப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்களேன். யாரை பார்த்து கேட்குறாரு? முனிவர்களை பார்த்து கேட்குறாரு நமது விநாயக பெருமான். கேட்ட உடனே, என்ன சுவாமி இப்படி கேட்குறாரு? உலகத்தை படைச்சு காத்து எல்லாமே உம்முடைய பொறுப்பு. நீர் வந்து எங்ககிட்ட வந்து இதை சொல்கிறீர? ஏதாவது ஐடியா கேட்குறீர? கட்டுரை தெடுவார் தம்முள் காக்கிய முனிவன் சொல்வான் மட்டவில் கொன்றை மாலை வள்ளலன் வள்ளலின் அருளாலாமும் முட்டர காலமூன்றின் முகிழ்த்திடும் செய்தி எல்லாம் ஒற்றினன்றறியும் ஞானம் உற்றன ஆதலானும். சுவாமி, தேவருடைய பெருங்கருணையினால் அடியேங்கள் திரி காலங்களையும் அறிந்திருக்கின்றமை ஆயினோ அடியேங்களே தேவரீரை நோக்கி ஒரு உபாயம் சொல்லணும்னு கேட்கலாமா? நாங்கள் என்ன சுவாமி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. நாதவிங் எம்மை நோக்கி நவிற்றுக சூழ்ச்சி என்ன ஓதலின் நானும் நாயேன் உரைக்குவன் உவந்து கேன்மோ பாதகன் அவுனாலே படர்குவன் கழத்தன் நானை இதர் செய்திடுதற்கு உறுதி மேல்கொள்ள வேண்டும் அற்றாள். இந்த கொடிய பாதகனான கமலாசுரனே நாளைய தினம் யுத்தத்திற்கு வருவான். அவனை சங்கரிப்பதற்கு சுவாமிகள் ஒரு வாகனத்தை உருந்து அருளல் வேண்டும் அப்படின்னு இவங்கெல்லாம் இந்த கார்க்கிய முனிவர் சொல்றார்.
அதை முதல்ல நீங்க செய்யுங்க சாமி அப்படின்னு. இப்படியா இன்றொரு வேள்வி சாங்க உபாங்கம் ஓடி ஏற்றியிட்டான் மன்றவ வேள்விதன்னின் மயிலொன்றும் மலை போர் தோன்றி நின்றிடும் அதனை ஓர்ந்து நேரலாவி உண்ண வென்றிகொள் இறைவனாலை விழுக்களம் சேரி என்றான். உடனே சுவாமி என்ன செஞ்சிட்டாரு, ஒரு வேள்வியை ஆரம்பிச்சிட்டார். அந்த வேள்வியை நின்று மலை போல ஒரு மயில் உண்டாகும். அந்த மயிலின் மீது சுவாமிகள் ஆரோகணித்து யுத்தகலத்திற்கு சென்று அந்த சங்காசுரனை சங்கரிக்க வேண்டும் அப்படின்னாச்சு. கார்க்கிய முனிவன் கூற கருணையும் பெருமான் கேளா ஓர்க்குனின் உளமும் நந்தம் உளமும் ஒன்றானவாற்றா ஆர்க்கு நல்லவியின் வேள்வி ஆற்றுதும் அதற்கெல்லீரும் சேர்க்குமண் பொருள்கள் ஈட்டி திருப்பணி செய்க என்றான். கார்க்கிய முனிவர் கூறியவை விநாயகப் பெருமான் கேட்டு, ஓ தவசீலனே, நீர் என்ன நினைத்தேரோ உமது உள்ளமும் நமது உள்ளமும் ஒன்றாகித்தான் இருக்கின்றது. சரி, அந்த வண்ணமே நாம் இசைகிறோம். இப்போ வேள்வி செய்ததுக்குரிய அந்த பதார்த்தங்களை விரைவில் சேகரித்து நம்ம வேள்வியை செய்வோம் அப்படின்ட்டாரு விநாயகப் பெருமான். மண்டப நூலினாற்றாள் வகுத்தனர் சில்லோர் சில்லோர் குண்டமண்டலங்களாதி குயிற்றினர் சில்லோர் வேள்வி கெண்டக விதித்த எல்லா பொருள்களும் ஈட்டியிட்டா அண்டர்கள் பெருமானாரும் அழலினை வளர்ப்பாராகில். இப்போ அங்கே உடனே சாஸ்திர விழிப்படி வேள்வி மண்டபத்தை சமைத்தார்கள். சிலர் குண்டலமாதிகளை செய்தார்கள். சிலர் வேள்விக்குரிய பொருள்களை சேகரித்து வைத்தார்கள். சில பற்பல வேலைகளை அவரவர்கள் வேலைகளை நிறைவேற்றுகிறார்கள். சித்தி புத்திகளை சார சிந்தையின் இணைந்தார்ந்த உத்தம மடந்தைமார்கள் பொய்யன மருங்கு போந்தார் பத்தினி மாதரோடும் படர் பெரும் தீர்த்தமாடி வித்தக தீக்கையுற்று வேள்வி மண்டபத்தை சார்ந்தார். நம பார்வதீபதை அரகர மகாதேவா. வேள்வி தீயை வளர்க்க திருவுளம் கொண்ட விநாயகப் பெருமான் தேவியாராகிய சித்தி புத்திகளை நினைக்க அவர்கள் உடனே வந்து பெருமானுடைய இருபக்கமும் அமர்ந்து தேவியரோடு எழுந்தருளி பெருமான் தீர்த்தமாடி தீக்கை முதலியவைகளை நிறைவேற்றி வேள்விக்கு தலைமையாக வந்து அமர்கிறார். வேள்வியும் தானே வேள்வி வினை முதற் பொருளும் தானே வேள்வியோ பயனோ தானே வேள்வியின் பயனே நல்கும் மாள்வினை முதலும் தானே யாமன இளம் தேர வாழ்விடும் அழலின் வேள்வி மகுத்தனர் ஆகமத்தால். நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். ஒரு வேள்வியால் வேள்விக்கு தலைமையான கடவுள் முதல்ல விநாயகப் பெருமான் தான். அவரை வணங்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியமும் செய்வோம். வேள்வியும் தானே வினை முதற் பொருளும் தானே, அவர் இல்லாமல் என்னமா செய்ய முடியுமா? வேள்வியின் பயனும் தானே, அந்த வேள்வியால் ஒரு பயன் அத்தனையும் அளிக்கவல்ல முதல்வன் அவர் தான். வேள்வியின் பயனை நல்கும் மாள்வினை முதலும் தானே. அந்த வேள்வி தீயை வளர்த்து அவிர்வாகம் முதலியவைகளை கொடுத்து பூரணாகுதியும் செய்து முடிக்கார். உலகத்தார் அறியுமாறு அந்த வேள்வி குண்டத்திலிருந்து அப்படியே சுவாமி எல்லாம் பண்ணி முடித்த உடனே என்ன வருது, பொங்கலல் அவிகளட்டு பூரணா குதியும் செய்தார் அங்கதி கலாபத்தோடு மணி மயிலொன்று தோன்றி திங்களும் முடுவும் சிந்த திசை கறி எட்டு மஞ்ச வெங்கனோ எங்கனோ செவிடு கொள்ள இசைந்தது ஏகா என்று. அங்கே அந்த அலலில் இருந்து அப்படியே நீண்ட கலாபத்தோடு ஒரு பரிசுத்த மயில் உண்டாகி சந்திரனும் முடுக்கூட்டங்களும் உதிரும்படியாக திக்கு யானைகள் எட்டும் அஞ்சி நடுங்கும்படியாக குஹா என்று கூறி சந்தித்தது. அது வந்த உடனே என்ன செய்து எல்லா இடமும் ஏதோ வித்தியாசமான ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகிருக்கு இல்லையா, அதுபோல் சாதாரண மயிலில் நமது விநாயகப் பெருமான் அந்த மயில் வாகனம் முருகப்பெருமாண்டா மயிலில் வந்தாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நமது விநாயகப் புராணத்தில்
விநாயக பெருமானும் மயிலில் வர்றார். அதான் மயூரேசர் திரு அவதாரம், மயிலில் வர்றார் இல்லையா மயூரேச விநாயக பெருமான், அதனால் அந்த திருநாமம் அவருக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த மயில் அந்த இதில் உற்பத்தி ஆன உடனே அந்த வேள்வியில் வந்த உடனே என்ன நடக்கு, பாதல துறகரோடு படர் விசும்பு இரண்டு கோள்கள் ஓதலை ஒற்றுவையும் உங்கிட அகற்ற வந்த நாதனு கூர்தியாகும் நன்மையால் இணைய மங்கை ஏதமிங்க மக்கு செய்யார் என தெளிந்து வந்த மாதோ. இங்க பாதளத்தில் இருக்கின்ற அந்த நாகலோகத்தில் இருக்கின்றாரே நாகராஜர்களும் ஸ்வர்கலோகத்தில் வாழ்கின்ற ராகு கேதுவும் அக்கூக்குரலை கேட்டு திடுக்கிற்று. என்ன சத்தம்? இம்மையில் சகல லோகங்களுக்கும் உண்டாயிருக்கின்ற ஆபத்துக்களை விளக்கி ஆட்கொள்ளும் பொருட்டு எழுந்தருளிய விநாயகமூர்த்திக்கு வாகனமாக போகின்றமையால் நிச்சயமா மயிலும் பாம்பு எதிரி, ஆனால் நமக்கு ஒன்றும் செய்யாது. அது நம்ம விநாயக பெருமானுக்கு வாகனமாக வருது அப்படின்னு சொல்லி நினைக்கின்றார் இந்த ராகு கேது இந்த பாம்பு அரசர்களாம். மண்டலத்து அடிகன் மாறி மாறி வைத்திடுந்தோர் அந்த திண்டரை வரிக்கும் சேடன் சிரமலாம் நெறிய வேலை கொண்டதம்பரம்பி நீங்க குன்று கண்டு உங்கவோ குன்றுகண் நடுங்க வாடும் கண்டிகள் கலாபமங்கை காதலின் இவந்தார் நாதர். அந்த மயிலே ஒரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் அப்படியே சடச்சடங்குது. மண்டலத்து அடிகள் மாறி மாறி வைத்திடும் தோறந்த ஆதிசேடனுடைய அந்த படமெல்லாம் அப்படின்னு நொறுங்குதான். அந்த பூமியை தாங்கி நின்ற ஆதிசேடனுடைய பணா மகுடங்கள் எல்லாம் அப்படின்னு நொறுங்குது. சக்த சாகரங்கள்லாம் தத்தம் கரை புரளுகிறது. அட்ட குலாசங்கள் எல்லாம் அதிர்கின்றன. இது அடி எடுத்து வைக்க 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 அங்கே இப்படி காமிக்குது உலகமெல்லாம். கொண்டதம் மரம் நீங்க குன்றகன் நடுங்க வாடும் எல்லாம் நடுங்குதுங்க. கண்டிவல் கலாப மங்கை காதலின் இவர்ந்த நாத இவர்ந்தார் நாத கருவிகள் ஐந்து மானேன் கரங்கில அமரர் சிந்தோ மறுமலர் மலையான் மண்ணோ மறைந்தது முனிவரெல்லாம் மருண் மயூரேசர் என்ன அரைந்தனர் அமலனாரும் பெருகிய கருணை நாட்டம் பெரிதவர்க்கு அருளினாரே. இங்க கருவிகள் ஐந்தும் தேவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. விநாயகமூர்த்தியானவர் யாவரும் சயசையே என்று போற்றும்படியாக அம்மயிலை வாகனமாக உருந்து அருளுகிறார். வாகனமாக அருள உடனே ஆகாயத்தில் பஞ்ச கருவிகள் முழங்கின. எங்க பார்த்தாலும் தேவர்கள் புட்ப விருஷங்களை பொழிந்தார்கள். பூமி எங்களும் இடமில்லாமல் மறைந்தது. முனிவர்களெல்லாம் விநாயகமூர்த்தியை மயூரேசர் என்று துதி செய்தார்கள். மயில் மீது வந்ததுனால விநாயக பெருமானுக்கு மயூரேசர் என்ற திருநாமம் சாற்றப்பட்டது. முருகப்பெருமானும் மயில் வாகனன் இல்லையா, அவருக்கும் மயில் வாகனன். ஆனால் அவருடைய அண்ணனாகிய விநாயக பெருமானுக்கும் மயில் வாகனோங்கிறத நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். பிணிமுகத்திவர்ந்த நாதன் பேரழில் கண்டு போற்ற தனிவரும் காதலோடு சார்குவான் போலவையோன் அணிமணி தேர்கடாவி ஆழியின் எழுந்தான் முன்போ கணிதமில் சேனையோடு களத்திடை அவுணன் போந்தான். இந்த தேவாதி தேவர்களே, மயூரேசர் என்னும் திருநாமத்தை யார் அன்போடு துதி செய்தார்களோ அவர்கள் இம்மையில் சகல இடையூறுகளையும் நீங்கி மேலான செல்வத்தை பெறுவார்கள் என்று நமது கச்சியப்ப முனிவர் கூறுகிறார். பிணிமுகத்திவந்தநாதன் வரு மயூரேசர் என்ன வழுத்தினர் மதித்தோரெல்லாம் உருவிவல் இடர்கள் முற்றும் ஓங்கிய செல்வம் பெற்று தருவன வழங்கி வேத சாத்திர சம்பத்தோடு இருநிலத்து இருந்து பின்னர் எய்தரோ முத்தி சேர்வார் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. மயூரேசர் என்று யாரெல்லாம் வழுத்தி எம்பெருமானை வணங்குகிறார்களோ அவர்கள் இந்த பிறவியில இடங்களெல்லாம் நீங்கி செல்வம் பெற்று
கடைசியில் முத்தி பேரும் அடைவார்கள். கற்பகை தருவு கற்பக துருஷம் போல வரையாது வழங்கி வேத சாத்திர சம்பத்தோடு அளவற்ற நாள் வாழ்ந்திருந்து மறுமையில் ஜன்ம சாபல்யமாகிய மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவார்கள் என்று கூறுகிறார். பிணிமுகத்தி வந்தநாதன் பேரெழில் கண்டு போற்ற தனிவரும் காதலோடு சார்குவான் போலவே யோன் அணிமணி தேர்கடாவி ஆழியின் எழுந்தான் முன்போர் கணிதமில் சேனையோடு களத்திடை அவுணன் போந்தான். இங்கே விநாயகமூர்த்தி மயிரேஸ்வராய் திருவதாரம் கொண்டருடைய காட்சியை தரிசிப்பதற்காக சூரியன் தனது சேரை செழுத்தி அப்படியே வேகமாக வர்றாராம். மறுநாள் காலையில் எங்கே வர்றாரு, நேர கீழ் கடலில் உதயமாகிறார். பின் மயுரேச பெருந்தேவர் பெருந்தவ முனிவர்க்கெல்லாம் நன்மையை கொடுத்து சார்ந்த நற்கமலாசுரக்கு வன்மலம் அகற்றி முத்தி வழங்கவும் உணத்தில் எண்ணி கொண்மையில் ஓடு முன்போர் கொலைக்களம் சிலையெழுந்தார். சுவாமி தேவர்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து இப்போ கமலாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக நேர போர்க்களத்துக்கு போயிட்டாரு. எழுந்தருள் தலைவர் பாதம் எதிரொரு வணங்கி நின்று செழுந்துவர் பவழச் செவ்வாய் சிற்றிடை புத்தி என்பார் உழுந்து கண்ணடியி நின்று உருளுமுன் சேனை எல்லாம் விழுந்திட நிலத்தில் நின்று மேல்குவ அருள்கள் என்றான். இப்போ சேனைகளோடு மயிரேச பெருமான் அங்கே போகணுன்னு கிளம்பின உடனே கமலாசுரனுடைய மதத்தை போக்கி அவருக்கு முத்தி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறார் சுவாமி. அவனுடைய ஆணவத்தை அழித்து அவனுக்கு முத்தியை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ புத்தி தேவியார் விநாயக பெருமானை பார்த்து பணிந்து, சுவாமி ஒரு உளுந்தானது கண்ணடியிலிருந்து உருளும் முன்னம் அடியேன் சென்று மாற்றாருடைய சேனைகளையெல்லாம் கொன்று வெற்றியோடு திரும்பி வருகிறேன், அடியேன் மீது கிருபை புரிந்து அருளுக என்று புத்தி தேவி சுவாமியிடம் விண்ணப்பிக்கின்றார். விநாயக பெருமானம் சுந்தரம் மிகுந்தாளாகி சுடர்மணி அணிந்தாளாகி எந்த நல் அடிவம் வேண்டின் எடுத்திட வல்லாளாகி உந்துதே சுடையலாகி உரிமையும் உடையலாகி புந்திகு கூர்ந்து அவளோமான புத்தி கூறிய சொற்கேட்டேன். இங்கே சுவாமி அம்மாவை சரி போயிட்டு வா அப்படின்ட்டாரு. யாரை, புத்தி தேவியை போயிட்டு வான்ட்டார். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சுவாமியை வணங்கி அப்படியே விடைபெற்று நால்வகை படைகளோடு சகல சித்திகளும் இசைந்து அந்த தேவிக்கு நால்வகை படைகளும் சித்தியும் உண்டாக்கத்தக்க வல்லவத்தை அழித்து யுத்தத்திற்கு செல்லுமாறு விடை கொடுக்கிறார் நமது விநாயக பெருமான். மாமையில் ஏறியானவன் கதாயுதம் கதாயுதர் இசைத்து நாம் அவன் வடைக நான்கு நாடிய கரும சித்தி ஆமணி உருவ நல்கி அருட்பெரு விழியா நோக்கி பூமழி குழலினாலை போர்க்கு விட்டிருந்தாரன்றே. உடனே சுவாமி சந்தோஷமாக அந்த புத்தி தேவியை போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி போர்க்கு அழித்து விட்டு அவளுக்கு தேவையான வல்லவத்தை அழித்து அழகிய சுந்தர ஆசிரமத்திற்கு சுவாமி கிளம்பிட்டாரு. தன்னுடைய இருப்பிடத்திற்கு இவர் கிளம்பிட்டாரு சுவாமி. பாங்கிய தாமும் தானும் படரொளி விமானத்தேறி தேங்கிய கடலே போலும் சேனைகன் மருங்கு சூழ வீங்கிய உருமுக்காட்டும் விசிமுற சாதியார்ப்ப ஓங்கிய துவசமான உய்யன களத்து சென்றான். இங்கே பாங்கியர் தாமும் படரொளி விமானத்தில் ஏறி புத்தி தேவி கிளம்பிட்டா நேர. இவர் என்ன செஞ்சிட்டாரு, நேரம் இங்கே வந்துட்டாரு சுந்தராசிரமத்திற்கு. இங்கே சகல சேடைகளும் புடை சூழ்ந்து கடல் போல பின்னாடி வர பேரிகை முதலிய வாத்தியங்கள் முழங்க இந்த அம்மா அப்படியே போருக்கு போயிட்டாங்க. தூதுவர் அடுத்து சங்காசுரன் இளவளை முன்தாண்டு மூதுரை மறைகள் சால மொழிந்த மல்லாள நில்லின் மாதுவந்தன போராற்று போராற்ற மாதன அவளை என்னேல் காதுவால் உலகமுற்றும் காணவோ வல்ல நின்றார். இங்கே பார்க்குறாரு சுவாமி
இவர் புத்தி தேவி போருக்கு வந்த உடனே கமலாசனுடைய தூதுவன் என்ன செஞ்சிட்டான், இதை பார்த்துட்டான். ஆகா, இன்னைக்கு மல்லாள விநாயகர் வரலை, அந்த அந்தனர் வரலை, நேர சங்காசுரனுடைய இளவலாகிய கமலாசுரனை பார்த்து மல்லாள நில்லின் மாது தான் வந்திருக்கிறார், அந்த மல்லாளனுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த அம்மையார் வந்திருக்கின்றார் அப்போருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. முற்றும் காணவும் வள்ளல் என்று அந்த அம்மா அவரை விட நல்ல ஒரு சக்தியோடு தான் அந்த அம்மா வந்திருக்காங்க. கமலாசுரனுக்கு வந்துருச்சு கோபம். அதை கேட்ட உடனே பெருவரும் சேனை மாண்பும் வீரமோட அடுத்த புத்தி உருகலே வனப்பு சான்ற ஊக்கமும் எதிரே நோக்கி பெருமகில் உடையனாகி பிறங்கிய அசுரகோமான் அருகுறும் தலைவர் தம்மை அணிவகுத்து ஏகவிட்டான். இங்க கமலாசுரன் விரைந்து வந்து புத்தி தேவியாருடைய சேனைகளது மாண்பினையும் அவரது வீர பராக்கிரமத்தையும் பார்த்தாரு. பார்த்த உடனே ஆகா, எங்கும் கண்டறியாத அவருடைய வனப்பினையும் பார்த்து மிக்க மகிழ்ச்சியோட இப்ப நம்முடைய சேனைகளை எல்லாம் யுத்தத்துக்கு தயார்படுத்தி புத்தி தேவியார் கமலாசுரனை சூழ்ந்திருக்கின்ற அந்த வீராதி வீரர்களுடைய ஆண்மைகளை நோக்கி அந்நிமிடத்தில் அண்ட கோடிகளெல்லாம் அழிக்கத்தக்க பராக்கிரமத்தில் மிகுந்தவர்களாயும் சத்துருக்கள் கண்டு நடுங்கத்தை உடையவராகவும் கோர ரூபத்தை உடையவர்களாயும் இருக்கின்ற அளவற்ற வீரர்களை உண்டாக்கி யுத்தத்திற்கு விடுத்தனர். அவ்வாறே அந்த வீரர்கள் யுத்தத்திற்கு சென்றனர். கமலாசுரனுடைய சேனைகளெல்லாம் சகல ஆயுதங்களோடு வந்திருக்கு. ஆனால் புத்தி தேவியோட இது அப்படி போகலை. பேரலாவிய வேல்வாட்கட் புத்தி தானவன் பா நின்ற சூரரான்மையினை நோக்கி துன்னன நொடிக்கு முன்ன கோரராய் அண்டகோடி குமைக்கும் ஆற்றலின் மேம்பட்ட வீரரானவர் பல்லோரையும் மேதக படைத்து விட்டான். போரலாவிய வேல், அந்த அம்மா வந்து கையில் வேல் வாள் எல்லாம் வச்சு சண்டைக்கு வர்றது கோலத்திலே இந்த அம்மா வந்துட்டாங்க. இவர் யுத்தத்திற்கு வந்த உடனே வீரர்கள் யுத்தத்திற்கு சென்றபோது கமலாசுரனுடைய சேனைகள் எல்லாம் சகல ஆயுதங்களோடு வந்திருக்கதை பார்த்து நாமும் ஆயுதம் தரிக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி தங்கள் தங்கள் சரீரங்களை உள்ள உறுப்புகளை தாமே ஆயுதங்களாக கொண்டு யுத்தம் செய்ய தொடங்கினார்கள். யார்? புத்தி தேவியுடைய சேனைகளும் கமலாசுரனுடைய சேனைகளும் யுத்தத்திற்கு ரெடியாகிவிட்டன. கருநிற தவுணன் சேனை கருவிகள் அனைத்தும் கொண்டு ஒருதன புத்தி என்ற போர்த்திரள் வீரர் இந்த செருவினர் தமக்கும் ஆயுதம் செலுத்துதல் புக செலுத்துதல் வேண்டுமேயன் உருவினர் கருவீதங்கள் உருவினால் உடற்ற போக்கார். இப்ப அவுணர் தேவர்களை இந்த வீரர்களை பார்த்து இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, அநேக சமுத்திரங்கள் மோது வடவாமுகாக்கினி போல வருவது போல சில அவுண வீரர்கள் அளவற்ற குதிரை மீது ஏறி அப்படியே ஆலகால விடங்கள் அநேக ரூபம் கொண்டு வருவது போல அவுண வீரர்கள் அளவற்ற படை வீரர்களும் வந்திருக்காங்க. இவ்வாறு நின்ற படை வீரர்களை புத்தி தேவி படைத்தருடைய பூத வீரர்கள் பார்த்தாங்க. ஆயுதம்லாம் அவங்ககிட்ட இல்லை, எதை வச்சு சண்டை போடுதாங்க, வரையோடு வரை கடவுளர் பலர் வருகுவ என விரத நிறையோடு நிறைப்படுத நிறைப்படு கரியோடு நேர்ந்தன சிலர் அவுணர் திரையோடும் வருவடவைகள் என சிலர் புரிய அவுணர்கள் நேர்ந்து துறையோடும் பொருதன விடமென ஒளிய உணரும் நேர்ந்தான். இங்கே பார்த்தா இவங்க வீரர்கள்லாம் அப்படியே அவங்க ஆயுதத்தோடு வந்திருந்தாலும் புத்தி தேவியுடைய வீரர்கள் தன்னுடைய உடம்பில் இருக்கிற உறுப்புகளையே ஆயுதமாக பயன்படுத்தினார்களாம். எப்படி முடியினும் அழல் அழல் சிதறிட முனி இருவிழியும் கைப்பிடியினோ உயிரினோ முகிரினோ இளம்பி முகிரினும் பிறை எயிற்றினும் நீண்ட அடியினும் இருதுடையினும் உரம் அதனினும் புயத்தினும் என் வடிவினும் அமர் நடவினர் அருள் வடிவுகொண் மகள் வீரர். இங்கே இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, இவங்களுடைய வீரர்கள்லாம் புத்தி தேவி படைத்தருடைய வீரர்கள் தங்கள் தங்கள் முடிகளினாலும் அனலை சொல்கின்ற விழிகளினாலும் கைப்பிடிகளினாலும் நகங்களினாலும் மார்புகளினாலும் துடைகளினாலும் கால்களினாலும் நீண்ட பற்களாலும் குசங்களில் உள்ள மற்றும் உள்ள அவயங்களால்
தாங்கி பகைவர்கள் விடுகின்ற பாணங்கள் தங்கள் சரீரத்தில் வந்து தைக்கும் முன்னர் அவைகளை கையினால் பிடித்து தள்ளி விடுகிறார்களாம். இந்த புத்தி தேவியருடைய வீரர்கள் எல்லாம் அதை அருமையாக சொல்கின்றார் நமது கச்சியப்ப முனிவர். வழங்கிய படை உடலொரு முனம் வன்கையின் அவை பிடியா தலங்கினர் இது வழங்குனர் சிலர் தரையிடுகுதர் சிலர்கள் விழுங்குனர் சிலர் விழிக்குனர் சிலர் விழுந்துகள் பட உடலே ஒழுங்குற நடமிடு மிகுனர் நடமிடு மிகுனர் சிலர் உயரிய கணவீரர். இப்ப இந்த வழங்கிய படையை பார்த்து எல்லாம் சண்டை போடும்போது தங்கள் சரீரத்தில் வந்து தைக்கு முன்னாலேயே இந்த வீரர்கள் எல்லாம் அதை கைகளால் பிடித்து பகைவர்கள் மீதே விடுத்து சிலர் தலையின் எரிந்தும் சிலர் வாயிலிட்டு மென்றும் சிலர் துகளாக செய்தும் ஆனந்த கூத்தாடியும் இந்த போரில் போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இன்னும் போர் தான் நடக்கு. இன்னும் கமலாசுரனையும் சாமி சம்ஹாரம் செய்யணும், சங்காசுரனையும் செய்யணும். அப்போ இன்னும் வைரேசர் அவதாரத்தில் போர் தான் பார்க்க போகின்றோம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் வரிகளாலும் துதித்திடற்கு அறிய செவ்வேன் செய்ய வேரடிகள் வாழ்க சேவலோ மயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா.